சொப்பனமாய் அதை மாற்றினார்
மணல் அற்புதத்தின் வடிவாயினான். படமைதனை களைந்து அடிமைதனை ஒழித்து, படமைதனை களைந்து அடிமைதனை ஒழித்து கடமையை நினைவூட்டினார் காந்தியடிகள். ஆமா, காந்தியடிகள் கடவுளிலே ஏகினார். கடமையை நினைவூட்டினார் காந்தியடிகள். காந்தியடிகள் கடவுள் நிலை ஏகினார். காயம்பட்டு உயிர் விட்டு கண்ணியம்பட்டு தியாகிகளையே வணங்கிடுவோம். ஆமா, வணங்கிடுவோம் காந்தி மகான் கதை சொல்லியே. கண்ணியம் பெற்ற தியாகிகளையே வணங்கிடுவோம். ஆமா, வணங்கிடுவோம் காந்தி மகான் கதை சொல்லியே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அன்புள்ள ரசிகர்களுக்கெல்லாம் நம்மளுடைய பணிவு அன்புகளது வணக்கத்தை முத முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறோம் தெரியுமா? அது அஞ்சாறு பாகமா சொல்ல போறோம். அற்புதமான கதை. அப்பா கதைய உண்மையான ஒரு புள்ள சொன்னா எப்படி? எப்படி பாசத்துள்ள ஒரு புள்ள சொன்ன இப்படி? அது மாதிரி தேசத்தந்தை கதை, காந்தியடிகள் கதையை இந்தியர்கள் ஒருத்தர்களாகி நாம நினைச்சு முதல் யுகம் அப்படின்னு எடுத்துக்கோ. மொத்த உலகத்துல நாலு யுகம் சொல்வாங்க இல்லையா? முதல் யுகம்னா எதை நினைப்போம்? வேதத்தை நினைப்போம் அல்லவா? ரெண்டாவது யுகம்னா நினைப்போம் ராமாயணத்தை நினைப்போம். திரேதா யுகம், முதல் யுகம் வந்து கிருத யுகம், அப்ப வேதம். ரெண்டாவதுல இருந்து திரேதா யுகம் ராமாயணத்தை நினைப்போம். மூணாவது துவாபர யுகம், அதுல என்ன ஞாபகம் வரும்? மகாபாரதம், பகவத்கீதை. இது ஞாபகத்துக்கு வரும். நாலாவது யுகம் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு கலியுகம் இருக்கு. இதுல நமக்கு எது நீங்கள் உலகத்துக்கு தரக்கூடிய செய்தி என்ன? என்னுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கற செய்தி. அந்த வாழ்க்கையை தான் சொல்ல போறோம். இப்ப சொல்றது கடல், காந்தியினுடைய வாழ்க்கை இருக்கே, அந்த சரித்திரம் இருக்கு. உலகம் சொல்லி சொல்றேன், சொல்லி சொல்றேன். அது ஒரு கடல், கடல். அதுல இப்ப சொல்ல போற கதை இருக்குல்ல, என்னதான் கஷ்டப்பட்டு எவ்வளவு பாட்டு போட்டு எவ்வளவு சொல்லி சொன்னாலும் சரி, ஒரு துளி அவ்வளவுதான். அப்படி கஷ்டப்பட்டு பாட்டு எழுதியிருக்கேன், கஷ்டப்பட்டு தொகுத்து எழுதியிருக்கேன், என்ன எழுதும்? அந்த கடல்ல ஒரு துளி தான் சொல்ல முடியும், ஒரு துளி. இந்த துளியில கடல் உண்டு, ஆனால் துளியே கடல் அல்ல. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு உலக மேப் இருக்கு, இதான் ஏன் உலக மேப்னு ஒருத்தர் காட்டாரு. எல்லா நாடும் இருக்கும், ஆனா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கும். சில நாடு சின்ன நாடா இருக்கும், பெரிய நாடா இருக்கும், படத்துல சின்ன நாடு இருக்கும். மேப்ல உலக நாடுகள் எல்லாம் அங்க இருந்துருக்குது. அது மாதிரிதான் இன்னைக்கு எல்லா செய்தியும் வந்துடும். இந்த ஒரு அஞ்சு தொடர்ச்சிக்குள்ள, அஞ்சு பாகத்துக்குள்ள காந்தியடிகளை பத்திர எந்த செய்தியும் வந்துடும். பல பேர் அதிகமா விட்டு போன விஷயம் இருக்குல்ல, அது கூட தொட்டு காட்டியிருப்பேன். பல பேர் தொட்டு காட்டு இடம் இருக்குல்ல, அதை கூட நாங்க இருந்து நல்ல இன்னும் துலாம்பரமா சொல்லி சொல்லி அப்பேற்பட்ட கதை. ஆனா சொல்றதுல விஷயம் என்னன்னா, இதுல வந்து புள்ளி விவரங்களை சிலர் எடுத்து வாழ்க்கை வரலாறுமாங்க. எத்தனாம் தேதி எங்க போனாரு, எத்தனாம் தேதி இங்க இருந்தாரு, அப்படி கதை சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அந்த தேதி அந்த விவரம் இதுகளுக்குள்ள அதிகமா போக மாட்டேன். புள்ளி விவரங்களை விட நல்ல விவரங்கள் முக்கியம் இல்லையா? இப்ப திருக்குறள்ல தெக்க பாக்கிறது எழுதுனான், வடக்க பாக்கிறது எழுதுனா, ஊர்ல இருந்து எழுதுனா, இவர் ஊர்ல இருந்து எழுதுனா, திருக்குறள் வேணும். காந்தியடிகள் அனுபவம், காந்தி அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்தி நான் கதையை கேட்க சொல்லி ஆரம்பிக்கிறேன் இல்லையா? இது என்ன பெருமை இருந்தாலும் அது காந்தியடிகளை தான் சேரும். ஏதாவது தப்பு இருக்குமானா, அதுக்கு மட்டுமே இந்த சுப்பு உரியவன் அப்படிங்கிற வணக்கத்தோடு சொல்லிட்டு நான் கேட்க சொல்லி கதையை ஆரம்பிக்கிறேன். ரெண்டே முக்கால் வருஷம் எப்படி சொன்னீங்க, அது எப்படி காந்தி மகான் கதை சொல்லிடலாமே? சொல்ல போகணும்னு ஒரு அருமையான நல்ல வேலை கேட்டீங்க, ஒரு அருமையான செய்தி. ஒரு மாதிரி ஒரு குழந்தை ஒரு சிறுவர் இருக்கிறது வந்தாரு, அது கட்ட இருக்க இருக்கு. என்ன இளம் தலைமுறை எவ்வளவு வெளிப்பா இருக்கு பாருங்க. மாமா மாமா, நீ என்ன கதை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்ட, காந்தியடிகள் கதை சொல்ல போறோம் கண்ணா, ஆர்வமா கேக்கியே, காந்தி கதை சொல்ல போறேன்னு. அவன் உடனே என் கன்னத்துல அறையிற மாதிரி என்ன கேட்டான் அந்த பையன், வேற ஒன்னு சொல்லி சொல்ல, காந்தி கதையா? தெரியும் அம்மா, தெரியுங்கிறான். தெரியும் சொல்லு, சொல்லு பாக்கலான்னு. நீங்க எப்ப ரெக்கார்டிங் ரெண்டு மணிக்கு அப்படின்னு நாங்க கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிச்சிருக்கோம். எப்படி சொன்னா, போர்பந்தர்ல போடுறது ஆறு மணி முடிச்சு லண்டனுக்கு போயிட்டு வந்து இந்தியால வேலை கிடைக்கல, சவுத் ஆஃப்ரிக்கா போது சுதந்திரம் வாங்கி சுட்டுக் கொல்லப்பட்டு காலமாயிட்டான். ஒரே வரியில காந்தியடிகள் கதையை சொல்லி முடிச்சா அந்த பையனுக்கு நான் வணக்கத்தை செலுத்தி, அப்பா இந்த அஞ்சு பாகத்துக்குள்ள நான் அழகா காந்தியடிகள் கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருசா நினைக்கிறத நான் சிறுசா சொல்லியிருப்பேன். அது சரி, கொஞ்சமா சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? அப்ப இப்ப இருக்கிற நமக்கு எவ்வளவு போதும். சில பேர் சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிற இடம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நான் பெருசா சொல்லியிருப்பேன். அது வேணும்.
எழுதுறேன். கலை வடிவம், ஒவ்வொரு கலை காந்தியடிகளுடைய கதையை பொம்மலாட்டமா நடத்தினால் அதானே அது வடிவம் வேறு. ஆமா, நாடகமா நடத்தினால் வடிவம் வேறு. திரைப்படமாக எடுக்கலாம், எடுத்தார்கள், எடுத்தார்கள், உலகினர் எடுத்தார்கள், வெளிநாட்டுக்காரர் எடுத்தார், அதற்கு ஒரு வடிவம் வேறு. ஆமா, கதா கலாச்சாரம் அப்படி சப்ளா வச்சு தட்டினா அதுக்கு ஒரு வடிவம் வேறு. வில்லுப்பாட்டுக்கு ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்தில் நான் இப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போறேன். மனிதர்கள் மொத்தம் மூணு வகை. அப்படியா? மூணு வகை. எப்படி மனுஷன்ல மிருகம் இருக்கான். ஓ, பேச்சுல எப்படி, வாழ்க்கை எப்படி, நடத்த எப்படி, மிருகமாக இருக்கும். மனிதர்கள் தெய்வம் இருக்கிறாங்க. தெய்வம் யாரு தெரியுமா? உலகத்திற்கு ஏதாவது செஞ்சுட்டு போவாங்க. அவங்க பிறந்ததே அவங்களுக்காக இல்ல, மனிதர்கள் அவங்களுக்கு. காந்தியால காந்திக்கு என்ன பிரயோஜனம்? அதானே. நபிகளால நபிகளுக்கு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தால கிறிஸ்துக்கு என்ன பிரயோஜனம்? அதானே. புத்தரால புத்தருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா. ஆதிசங்கர பகவத் பாதால அவருக்கு என்ன பிரயோஜனம்? அதை சொல்லுங்க. உலகத்துக்கு பிரயோஜனம். அது மாதிரி உள்ள மனிதரை பத்தி சொல்ல போறேன். இப்ப காந்தியை பத்தி எல்லாரும் கேக்குறாங்க. நான் என்னுடைய 1949 சொல்றேன். காந்தியடிகள் மறைந்த அடுத்த மாசத்துல தான் கதை ஆரம்பிச்சேன். இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். அது 69 சொல்றேன். காந்தி கதை சொன்னது ஒரு 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 எதிர்கொள்ள கூட்டத்துல என்ன என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரிய இப்படி மனுஷன் பட்டார்ல, இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்பதை உலகம் நம்பாது. ஆச்சரியப்படும். அவர் மறைந்த சொன்னார்ல, வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்தில் மலை மேல சொன்னேன். காந்தியா இப்படி ராளா, நம்ம எப்பவாவது ஒருத்தர் தான் உண்மை சொல்றோம். அவர் எப்பவும் கூட ஒரு போய் கூட சொல்லி சொல்லி அப்படி வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு புண்ணியம் இல்லை, புண்ணியம் இல்லை. இதில் காந்திக்கு மகிழ்ச்சி இல்லை. காந்தியடிகள் ஆச்சரிய புருஷர் அல்ல, அதிசய புருஷர் அல்ல. அவர் உலகத்துக்கு அவசிய புருஷர். உனக்கு காந்தி தேவை, இவருக்கு தேவை, அவளுக்கு எல்லாம் தேவை, எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தேவை. அதனாலதான் கடவுளுக்கு சொல்லி வந்து அவதரிச்சார். ஆழமா புரிஞ்சுக்கணும். மகான்களுடைய வாழ்க்கைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசம். நல்ல கேளுங்க, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை வித்தியாசம். மகன்கள் பத்தி ரொம்ப பெரியமா கேட்டுருக்காங்க. தலையாட்டுறாரு கேதா, அப்படியே கடைபிடிக்கிறவர். பலே, எல்லாரும் படிப்பா, அவர் கடைபிடிப்பா, கடைபிடிப்பா. நல்ல கேட்டுடுங்க. மகான்களுக்கு நாலு வார்த்தை. சரி, ஒரு வார்த்தை தான் கூட மகான்களுக்கு. மனுஷாளுக்கு சரி, நம்ம மாதிரி மனுஷாளெல்லாம் பிறக்கிறா, சரி இருக்கிறா, சரி இறக்குறா, தொடங்கி கதை முடிஞ்சு அவ்வளவுதான். உலக சரித்திரத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தில் சொல்லுறேன். உலகத்தில் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து, ஆதாமி வாழ் காலத்துல இருந்து, நாகரிகம் நம்ம பேசிக்கிட்ட துடிக்கிட்ட இலக்கை இலையை கட்டிக்கிட்டு இருந்தோம் வளர்ந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. என்ன? ஒரு மௌன யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மௌன யுத்தம், நல்ல ஆய்வு நடத்தி கேட்கணும். என்ன யுத்தம்? என்ன மௌனம்? மகான்களுக்கும் மனிதர்களுக்கும். இந்த மகான்கள் இருக்காங்கல்ல, பெரிய மகாத்மாக்கள், மகான்கள், தெய்வ புருஷால் இருக்காள்ல, அவள் இந்த மகான்கள் என்ன செய்யறாங்க? இந்த மனுஷ பயா இருக்காங்கல்ல, இவனை எப்படியாவது திருத்தணும், இவனை ஆளாக்கிறனும், இவன் நாய் மாதிரி குலைக்கானே, அன்பு இல்லாம இருக்கானே, உதவி செய்ய மாட்டேங்கிறானே, இப்படி திருத்திடணும். மகான்கள் இந்த பக்கம், சரி மனிதர்கள் இந்த பக்கம், சரி ஒரு மௌனமான போட்டி நடந்து. இதுக்காக இவங்க பாடுறாங்க, பேசுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, தவ இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, தியானம் பண்றாங்க, இவங்களை திருத்திடணும். சரி, இனிமே இருக்கானே, இவன் அதை விட கல்லாடியா இருக்கான். அவங்க இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இவன் அதை விட கல்லாடியா இருக்கு. என்ன செய்யறான்? நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் உருப்படவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். என்ன நீ திருத்தவே முடியாது, நான் சாதாரணமா தான் இருப்பேன், அப்படி வருதுகிட்டு இருக்கான். மனிதர்களுக்கு மகான்களுக்கு இன்னும் போட்டி நடக்கிறது. இன்னும் மகான்கள் முயற்சி செய்து கொண்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஆளாக்குறதுக்கு. மனுஷர்கள் நான் முன்னுக்கு வரவே மாட்டேன், நீ என்ன செஞ்சாலும் சரி, சில பிள்ளை அடம் பிடிக்கும் இல்ல, பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகான்கள் தோற்கல. இது வந்து இறைவனுடைய விளையாட்டு நினைச்சுட்டு உலகத்தை என்ன திருத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி திருத்துறதுல முதல் மகான் யாரு? வருஷப்படுத்திக்கிறது பாப்போம். கபில வசுலே புத்த பிரானும் வந்தாரையா, அங்கே வந்தாரையா, கருணையினால் தான் உலகம் வாழும் என்றாரையா, வந்து கருணையினால் தான் உலகம் வாழும் என்றாரையா, வள்ளுவரையா தமிழகத்திலே வந்தாரையா, இங்கே வந்தாரையா, மனுஷன் நல்லவனாக வழிகள் சொல்லி உள்ளாரையா, மனுஷன் நல்லவராக வழிகள் சொல்லி உள்ளாரையா, ஆதிசங்கரர் பாரத மண்ணில் வந்தாரையோ, இங்கே வந்தாரையா, அத்வைத மார்க்கம் தன்னை தந்தாரையா, இயேசுநாதர் ஜெருசலத்திலே வந்தாரையா, அங்கே வந்தாரையா, அன்பால் எவரானாலும் மன்னிக்க வேண்டும் என்றாரையா, அன்பால் எவரானாலும் மரேபியாவில் வந்தாரையா.
சக்தி உலகில் புதுமை புரட்சி செய்தார் ஐயா. பாபன் சுவாமிகள் திருவாமி வந்தார் ஐயா, சண்முக கவசம் எழுதி தந்தார் ஐயா. நமக்கு சண்முக கவசம் தன்னை தந்தார் ஐயா. பாவே பாவே நாட்டில் வந்தார் ஐயா, வந்தார் ஐயா. அவர் கீதை எடுத்த வடிவமாக இருந்தார் ஐயா, அவர் கீதை எடுத்த வடிவமாக இருந்தார் ஐயா. வள்ளலாரும் நமக்கு மத்தியில் வந்தார் ஐயா, இங்கே வந்தார் ஐயா. வள்ளலாரும் நமக்கு மத்தியில் வந்தார் ஐயா, இங்கே வந்தார் ஐயா. வந்து எல்லா உயிரும் இன்புறு மார்க்கம் தந்தார் ஐயா, எல்லா உயிரும் இன்புறு மார்க்கம் தந்தார் ஐயா. கடவுள் வரமாட்டேங்கிறது மனிதனை வாழ்த்துவதற்காக அங்கிருந்து சொல்லி வந்துட்டு இருக்கு. அந்த காந்தியில் உள்ள அவதாரத்தை சொல்ல போறோம், எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அவர் பிறந்தாருங்க சொல்ல போறோம். குஜராத் மாநிலம், அந்த குஜராத் மாநிலத்தை எனக்கு நினைச்சு பார்த்தா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? அதாவது இந்த இது சொல்லுவாள் இல்லையா, பாகவதம் படிச்சுட்டு வரும்போது கோகுலம் ஞாபகம் வரும் இல்ல, அந்த ஞாபகம் எனக்கு வரும். பார்த்தா அந்த குஜராத் அங்கே அங்கே கோகுலத்துல கண்ணன் விளையாடுனால அந்த இடத்துல அந்த குஜராத் மாநிலத்துல பண்புமிக்க தம்பதிகள் ரெண்டு பேர் வாழ்ந்தா, பண்புமிக்க தம்பதிகள், அன்புமிக்க தம்பதிகள், காபா காந்தி புத்திரிபாய்னு சொல்லி அவர்களுடைய முன்னோர்கள். எப்படின்னா காந்திக்கு தாத்தாக்கு தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து சமஸ்தானத்தில் வேலை வந்திருந்தார், ஜுனாகட் சமஸ்தானம்னு. அந்த சமஸ்தானத்தில் வேலை போய் சமஸ்தானாதிபதி போயிட்டு இருப்பாங்க, சிலர் அந்த ராஜாவே போயிட்டு இருப்பாரு. இப்படித்தான் இடது கிட்ட தான் செலக்ட் பண்ணுவார், இடது கிட்ட தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பெரிய ராஜா கேர்ந்து போவார், ராஜா உள்ளது கும்பிட்டு இருப்பார் இவர் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாரும் கேட்டாங்க, அவர் ராஜா இல்லையா போறார், ஜமீன்தார் இல்லையா போய்கிட்டு இருக்காரு, அவருக்கு இடது கையால நீங்க செலுட் பண்ணலாமா, இது தவறு இல்லையா, அவருக்கு நீங்க எங்கிருந்து வலது கையால பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு காந்தியினுடைய தாத்தாக்கு தாத்தா என்ன சொன்னா தெரியுமா? மாட்டேன், கையே எடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்ல மாட்டேன். வலது யாருக்கு தெரியுமா? கடவுளுக்கு, இறைவனுக்கு, எம்பிரானுக்கு, தெய்வத்துக்கு, லோகத்தை படைச்சவருக்கு, அல்மைட்டி காட், அவருக்கு ஒரு பொண்ணும் கடைசி கடவுளுக்கு அக்டோபர் 2 அவதரித்தார் மகாத்மா காந்தி. அக்டோபர் 2 அவதரித்தார் மகாத்மா காந்தி. நாட்டுக்கு தலைவனாகும், நிலத்தின் முதல்வனாகும், நாட்டில் உள்ள யாவருமே நவார புகழவில்லை அன்றே. காபா காந்தி
வீட்டுல ஒரு புள்ள பிறந்திருக்கு, பெரிய அதிசயமான புள்ள. அப்படி புள்ள சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்தா என்னவோ அது வரவேற்பு தான். அது எப்படி இருந்தாரா? நேரம் நேரம், அதாவது சின்ன வயசுல தாயத்து கட்டிருந்தாரா. தாயத்து எங்கேயும் கையில தேடுவாங்களாம் குளிக்கும் போது. தாயத்து தங்கம் இல்ல, அந்த தங்க நிறம் தேகத்தோட ஒட்டி எது தாயத்து எது தேகம்னு தெரியாது பாருங்க. அந்த அளவுக்கு காந்தி அடிக்கும். அப்படி ஒரு நிறம் இல்லையா, மனம் போலவே, மனம் போல மனசு எப்படி அது மாதிரிதான் இருக்கு. அது பொன்னெடுத்த வடிவம், பொன்னெடுத்த வடிவம் தானோ, பூவெடுத்த பிறவிதானோ என்றே. இது பொண்ணெடுத்த பிறவியோ? தங்கத்துக்கு ஒரு ஆசை கடவுள்கிட்ட வரம் கேட்டு, நான் உலகத்துல பிறவி எடுக்கணும்னு. இந்த பொண்ணு எடுத்த இருக்கிற பொண்ணு, அது பொண்ணெடுத்த பிறவிதானோ, பூவெடுத்த பிறவிதானோ என்றே. யாரு சொன்ன? கண்ணெடுத்து பார்த்தவர்கள் கவி எடுத்து சொன்னார்கள் அன்றே. ஆமா, கண்ணெடுத்து பார்த்தவர்கள் கவி எடுத்து சொன்னார்கள் அன்றே. அவ அம்மா புத்திரி பாய் எப்படின்னு கேட்டா, சீதா தேவிதான் லோகத்தில் திரும்ப பிறந்தாளோ அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு உத்தமி. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், நினைக்கணும் நினைக்கணும் இல்ல, விவேகானந்த பிறந்த நாள் கொண்டாடி அவசியம் நினைக்கணும். மேல காதி நினைக்கும் போது தானா அந்த நினைப்பு வந்துடும். என்ன சொல்ல தெரியுமா? என்ன ராமர் பெரிய ராமர், 1000 ராமர் உலகத்தில் கண்டுபிடிச்சிடலாம், 10,000 ராமர் தெரியலாம், ஒரு சீதைக்கு நிகராகுமா? சீதையுடைய பண்பாடுங்கிறது வருமா? சீதம்மாவுடைய சிறப்பு வருமா? அப்படி சொல்லிட்டு 2 இந்தியர்கள் உலகத்திலே மிஞ்சினாள். உலகமெல்லாம் இங்கிருந்து மறைஞ்சிட்டு, ஒரு யுக சங்கமத்தில் எல்லா நாடும் போயிட்டு, எல்லாம் போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. சுத்தி இருக்கிற ஆள்கள்லாம் ஊரெல்லாம் முடிஞ்சு வச்சு ரெண்டு பேருக்கு சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேர் பேசினா எதை பற்றி பேசுவார்கள்? அந்த ரெண்டு பேர் எந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுவா? அவ பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு மாணிக்கத்தால் வைரமணி நகமூட்டி, வைரமணி நகமூட்டி வர்ணனைகள் செய்யவே இல்லை, வர்ணனைகள் அங்கு செய்யவே இல்லை. தங்கத்திலே தொட்டில் கட்டி தக்கபடி சிங்காரிச்சு தாதியர்கள் பெரிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் தான் மொழிபெயர்ப்பாங்க. அதுக்கு அம்மா சொல்லுவான், என் குழந்தை திருக்குறளுக்கு எப்படி அர்த்தம் சொல்றான் பத்தியா? அவன் திருக்குறள் சொன்னான், தாய் தான் அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு. என்ன மொழிபெயர்ப்பு மேடையில மொழிபெயர்க்காங்க, இதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி சொல்லுவான். இப்ப நம்ம தாயாரே இப்படி சொல்லி சொன்னான், நாம கண்டிருக்கிற சாதாரண பிறவிகள் இப்படி சொன்னான், அங்க புத்திலிபாய் எப்படி சொல்லியிருப்பா, என் பையன் எப்படி பேசுறான், வேதம் சொல்லுகிறான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த. அது போக அந்த அம்மாக்குள்ள பணிகள் இருக்கிற பூஜை எல்லாம் போக ஓய்வு இருக்குல்ல, வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க. கொஞ்சம் மொழிகளை நல்ல குலவக்கூடிய மாநில நல்ல கடவுள் பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு, கணக்குக்கு இல்ல, அதுக்கு இல்ல, ஹிஸ்டரிக்கு இல்ல, அல்ல மத்தபடி சயின்ஸுக்கு இல்ல, என் பையன் இங்கிலீஷ்ல வீக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம், மேக்ஸ்லயும் எப்படித்தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம், தமிழ்லயும் எப்படித்தான், ஜியோகிரபி இல்ல ஆல்சோ அதுலயும் வீக்கு தான், அதுக்கு எப்படி அவர் பண்ணி எல்லாத்தையும் மொத்தத்துல எல்லாம் வீக்கு சொல்லிட்டு வீக்கு சொல்லுற. இந்த அம்மா இருக்குல்ல, என் பிள்ளைக்கு ஓய்வு நேரங்களில் தெய்வ பக்தியை சொல்லிக் கொடுப்பதற்கு யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு செவிலி தாய் கிடைச்சா எப்படி ஆள் தடுறா பாருங்க. இல்லாம காந்தி கிடைப்பாரு. நீ அம்மா உன் பேர் என்னன்னு, நான் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறேன், உன் பேர் ரம்பா அப்படின்னு சொல்லிச்சோம், ரம்பா நான் உன்னை நம்பி என்னுடைய குழந்தைய விடுறேன், நல்ல கதைகளை சொல்லுவாயாக, நானும் சொல்லுகிறேன், அவன் நாடகம் பாக்குறான் எல்லாம் பாக்குறான், இருந்தாலும் நானும் எனக்கு சொல்றேன் நல்ல படிக்கிறது வளர்த்து சொல்லி வளர்க்குறான். அவர் வளர்த்தது இல்லை ரொம்ப அருமை இல்லை, காந்தியடிகள் கதையை கேட்கறாரு, கதைக்குள்ள மனசு அப்படியே ஒட்ட வச்சுக்கிறது, ஒன்னு சொல்லும்போது இங்க பாத்துக்கிட்டு இருக்குல்ல, ஆமா ஆமா ஆமா
ராமாயணம் போற கேட்ட பையன் சொல்லி சொல்லுவான், நல்லா இருந்தது பகவத்கீதை நல்லா இருந்ததுமா, அது கேட்டு இதே கேட்டான் என்ன நினைச்சிட்டு இதே கேட்டுருவான். ஏதாவது கான்சன்ட்ரேஷன், அதுதான் ஒரு மகான்கள் கதைகள். அந்த குழந்தை காந்தி குழந்தை, மோகனதாஸ் கரம்தாசர் காந்தி இருக்கார் இல்லையா, அது மோகனதாஸ் இருக்கார்ல, அந்த கதைகளுடைய மையப்புள்ளி என்ன, அதே கவனிச்சு மையப்புள்ளி அந்த அம்மா இதுவரைக்கும் சொன்ன கதையில ராம் அப்படிங்கிற வார்த்தை, அது லயித்தார், அவர் தான் இப்படி வர முடியும். எப்படி என்ன எப்படி ஸ்ரீராம், ஹே ஸ்ரீராம், இரண்டெழுத்து மந்திரம் ராம் ராம் என்னும் மூல மந்திரம், இரண்டெழுத்து மந்திரம் ராம் ராம் என்னும் மூல மந்திரம், இதயநாதம் போலே துடிக்கும் இறைவன் ராம மந்திரம், மோகன்தாஸ் காந்தி மனதில் முழங்கும் ராம மந்திரம், மோகன்தாஸ் காந்தி மனதில் முழங்கும் ராம மந்திரம், ஏகநாத மந்திரம் காந்தி தான ஸ்லோக மந்திரம், ஏகநாத மந்திரம் காந்தி தியான ஸ்லோக மந்திரம், பால்ய வயது பருவம் பாலிய வயது பருவம் மனதில் பாடமான மந்திரம், நாளும் பொழுதும் காந்தி நாவில் நடனமாடும் மந்திரம், ஜீவநாத மந்திரம் ஜீவநாத மந்திரம், ராம் ராம் தேவரூப மந்திரம் கூவி அழைக்கும் சந்தோஷம். சொல்வாரு உலகத்துல யார் யார் காண்ற கனவை நம்ம சொல்லிடலாம், சொல்லிடலாம், குழந்தை தூங்கும் போது சிரிக்குது இல்ல, என்ன கனவை கண்டு சிரிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா, முடியுமா? ரவீந்திரநாத் டாகூர் கேட்பார், ஒரு சாதாரண குழந்தைக்கு எப்படி சொல்றாருன்னா, மகாத்மா காந்தி எப்படி தங்கத்துல விக்கிரகம் அப்படி தொட்டல தூக்கப்படி தூக்கம், பாரத தாய் வந்து வாழ்த்துவதாக அடியனுடைய கற்பனை, அவருடைய வில்லிசை கற்பனை, பாரத தாய் பார்த்தா காந்தி முகத்தை பார்த்தா ஐயோ மோகன ராகம்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகம் மனுஷாலா பிறந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைக்கு குழந்தை, அப்படி மோகன ராகத்தை வாழ்த்த மாதிரி மோகன வாழ்த்துல எப்படின்னா, உபகாரம் இந்த உலகினுக்கேயே பொங்கிடவே, உபகாரம் இந்த உலகினுக்கே நன்மைகள் விளையட்டுமே, அவதார புருஷன் நீ அல்லவோ, அவதார புருஷன் நீ அல்லவோ, அப்பா யார் அறிவார் உந்தன் மகிமையல்லோ, அறிவார் உந்தன் மகிமையல்லோ, உங்களுக்கு தான் அன்பு அல்லோ, உங்களுக்கு அது அன்பல்லவோ, காந்தி அன்புக்கு முன் எழுத்து மோகனதாஸ் காந்தி அல்லோ, அது மோகனதாஸ் காந்தி அல்லோ, நீ தொட்டுக்குள்ள குழந்தையா கிடக்குற, நான் என்ன வேலை செய்யறது தெரியுமா, என்ன கனவுல கூப்பிட்டிய, தொட்டுக்குள்ள குழந்தை அல்லோ, தொட்டுக்குள்ள குழந்தை அல்லோ, துள்ளி துள்ளி சிரிக்கும் தெய்வம் அல்லோ, நீ துள்ளி துள்ளி சிரிக்கும் தெய்வம் அல்லோ, உனக்கு வயசு சொல்லட்டுமா, மகாத்மா காந்தி எவ்வளவு வயசு வாழணும்னு சொல்லி பாரத தாய் சொல்றா, சொல்லிருப்பான், என்ன சொல்றாரு, உனக்கு எது வயசு, மலை மாதிரியா, நதி மாதிரியா, கடல் மாதிரியா, அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டுமே, முடிவு உண்டுமே, அதை விட உனக்கு பெரிய வயசு சொல்லணுமே, அப்படி சொல்ல போற தீர்க்காயசு, எப்படி தீர்க்காயசு மொட்டையா சொல்லுவா, மொட்டையா சொல்லிடுவான், சில பேர் 98 நினைச்சுதான் சொன்னா, சொல்ல பாரத தாய் சொல்ற, நீ எது வரைக்கும் வாழணும், எது வரை உன் வயசு, எது வரைக்கும், சத்தியத்தின் வயதெத்தனையோ, வயதெத்தனையோ, சத்தியத்தின் வயதெத்தனையோ, அத்தனை வயது நீ வாழியவே, அத்தனை வயது நீ வாழியவே,
சத்தியத்துக்கு எத்தனை வயதோ அத்தனை வயது நீ காந்திஜி வாழட்டும். ஆனால் ஒன்னே ஒன்னு முதல் எல்லாம் வளரட்டும். நீ வளரு, ஒரு புகழ் வளரட்டும், ஒரு அறிவு வளரட்டும், ஞானம் வளரட்டும். ஒன்னே ஒன்னு முதல் வளரப்படாது. என்ன அது? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அது? என்ன தெரியுமா? இன்னைக்கு தொட்டில் இருந்து சிரிக்கிறியே, ஆமா, சிரிப்பு மட்டும் அப்படி இருக்கணும். இத்தினம் மலரும் புன்னகையே, இத்தினம் மலரும் புன்னகையே, பல்லாண்டுக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.